நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓலைச்சுவடிகள் மற்றும் எழுத்தாணிகள் பற்றின இந்த தொடரோட இந்த பகுதியில் ஓலைச்சுவடிகளை எப்படி எழுதுறதுக்கு ஏற்ற பொருளாக மாற்றினார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பனை ஓலையை அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு வந்து உடனே அதில் எழுதிட முடியாது. அதற்கு மாறாக அந்த பனை ஓலையை பாடம் செய்யப்பட்ட ஓலையாக மாற்றணும். அப்படி மாற்றினா மட்டும்தான் அந்த ஓலை 200-300 ஆண்டுகளுக்கு மேலே உயிரோடு இருக்கும். அதற்கு மாறாக ஒரு பனை ஓலை எடுத்து நேரடியாக அதில் எழுதணும்னா சில 10 ஆண்டுகள் வரைக்கும் தான் அந்த ஓலையால் தாக்குப்பிடிக்க முடியும். இப்படியாக பாடம் செய்யப்பட்ட ஓலைகள் அப்படிங்கிற அந்த ஓலைகளை எப்படி உருவாக்குனாங்க, அதில் இருந்த படிநிலைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். ஓலைச்சுவடிகளுக்கான ஓலைகள் எல்லாமே பனை மரங்கள்லேருந்து தான் பெறப்படுது. தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய ஓலையில் நம்ம வந்து எதையுமே எழுத முடியாது. அது வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு தான் அதோடய உயிரே இருக்கும். அதனால் அது எதுக்குமே பயன்படாது. அதே சமயம் பனை மரத்தில் இருக்கக்கூடிய ஓலையை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து ஒரு 400 ஆண்டுகள் வரைக்கும் கூட இருக்கும். அதற்கு மாறாக நம்ம வந்து பதப்படுத்தாமல் ஒரு பனை ஓலையை பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு தான் இருக்கும். இப்போ பனை மரம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து அது ஒரே ஒரு வகையான மரம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். ஆனால் உண்மை அது கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பனை, குந்தப்பனை, தாழைப்பனை அப்படின்னு 3 வகையான பனை மரங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கூந்தப்பனை அப்படிங்கிற மரத்தை வந்து நம்ம ஊர்ப்புறங்களில் அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் காட்டுப்பகுதிகளில் போனோம் அப்படின்னா கூந்தல் பனை அப்படிங்கிற அந்த பனை மரம் இருக்கும். அதுக்கே கூந்தல் பனை அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இப்போ நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய பனை மரத்தில் அது வளர வளர அந்த பனை மரத்தோட பட்டைகள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மரத்து மேலே நம்ம வந்து எளிமையாக ஏறிடலாம். இப்போ பனை மரம் ஏறுறதுங்கிறது கொஞ்சம் கடினம் தான். இருந்தாலும் கூட அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் போய் நிற்கிறதுக்கு அந்த மரம் அனுமதிக்கும். அதற்கு மாறாக கூந்தல் பனை அப்படிங்கிற மரத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து பட்டைகள் விழவே விழாது. அந்த பட்டையில் இருக்கக்கூடிய இலை மட்டும்தான் விழும். அப்போது அந்த மரத்துக்கிட்டக்க போகணும்னா இந்த பட்டைகளை தாண்டி தான் நம்ம போகணும். அதுவும் அந்த பனை மரத்து பட்டை பார்த்தீங்க அப்படின்னா முள்ளு முள்ளா அப்படியே கரடாக இருக்கும். அந்த மட்டையை வச்சு நம்ம வந்து இன்னொரு மரத்தையே அறுக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும். அதனால் கூந்தல் பனை மரத்துக்கிட்டக்க போகிறது ரொம்ப ரொம்ப கடினம். இப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 வகை பனை மரங்களில் எந்த வகை பனை மரமாக இருந்தாலும் அதோட ஓலையை எழுதுறதுக்கு பயன்படுத்தலாம். முதல்ல அந்த ஓலையினுடைய வயதை பார்ப்பாங்க. ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய ஓலையையும் பயன்படுத்த மாட்டாங்க, அது ரொம்ப குறுத்தோலையாக இருக்குது அப்படிம்பாங்க. ரொம்ப முதுமையாக இருக்கிற பழுத்து போன ஓலையும் பயன்படுத்த மாட்டாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் ஓரளவுக்கு இளமையாகவும் ஓரளவுக்கு முற்றிய நிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஓலையாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த ஓலையை முதல்ல எடுப்பாங்க. எடுத்து அந்த ஓலையோடைய ஆரம்ப பகுதியையும் நுனி பகுதியையும் வெட்டிட்டு நடுவில் இருக்க ஓலையை மட்டும்தான் எழுதுறதுக்கு பயன்படுத்த முடியும். இந்த ஓலைகள் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரத்தினுடைய இயல்பை பொறுத்து ஓலையோட நீளம் அப்படிங்கிறது மாறுபடும். இப்போ வந்து இந்தியாவில் இதுவரைக்கும் கிடைச்ச ஓலைகள்லேயே மிகப்பெரிய ஓலையை வந்து ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க மைசூரில். அந்த ஓலையை பார்த்தீங்க அப்படின்னா 90 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இருந்தது. ஏறத்தாழ வந்து ஒரு 3 அடி நீளத்துக்கு வந்து அந்த ஓலைங்கிறது இருந்தது. அது வந்து 4.5 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லா பெருசாக இருந்தது. ரொம்ப பெரிய ஓலை அது. ஆனால் வந்து பொதுவாக மக்கள் பயன்படுத்துகிற ஓலைகளை வந்து அவ்வளோ பெருசாக அவங்க வந்து நறுக்க மாட்டாங்க. இப்போ ஜாதகம் எழுதுகிற ஓலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாண அளவுக்கு தான் இருக்கும். இந்த அளவுக்கு இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாக மட்டும்தான் இருக்கும். இதுலேயே முக்கியமான குறிப்புகளை எழுதி வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்த்துக்கிற மாதிரி ஓலை அப்படின்னா அதை விட சின்னதாக நறுக்குவாங்க.
அதே சமயம் கணக்கு வழக்கு மாதிரியான பெரிய விஷயங்கள் எழுதுறாங்கன்னா அதுக்கு வந்து நீல நீளமான ஓலைகளை பயன்படுத்துவாங்க. அப்போ மக்களோட தேவையை பொறுத்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த முழு ஓலையை ரெண்டாவோ மூணாவோ நறுக்கிப்பாங்க, அல்லது அந்த ஓலையை அப்படியே கூட வச்சுப்பாங்க. இப்படியாக அந்த ஓலையினுடைய அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க. முதல்ல தேவைப்படுற அளவுக்கு ஏற்றபடி ஒரு ஓலையை நறுக்கிறதுக்கு ஓலை வாருதல் அப்படின்னு பேர். இப்படியாக ஓலை வாரின பின்னாடி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஓலையில் இருக்கக்கூடிய அந்த குச்சியை எடுத்துருவாங்க. அந்த ஈர் குச்சி அப்படின்னு சொல்லுவோம், அந்த குச்சியை வந்து எடுத்துருவாங்க. அந்த குச்சியை எடுத்தோம் அப்படின்னா ஓலை வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். ஆனால் சில இடங்களில் நல்ல கடுமையான அந்த ஈர் குச்சிகள் இருக்கும். அப்போ அந்த ஓலைகளை மட்டும் ஈர் குச்சியை பிரிக்காமல் வச்சுப்பாங்க. ஏன் அப்படி வச்சுக்கிறாங்கன்றத நான் இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி நிறைய ஓலைகளை ஓலை வாரி வச்சதுக்கு அப்புறமா ஏறத்தாழ ஒரே மாதிரி அளவு இருக்கிற ஓலைகளை மட்டும் அப்படியே சேகரிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு வந்து சுவடி சேர்த்தல் அப்படின்னு பேர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அளவாக தான் இருக்கும், சில ஓலைகள் கொஞ்சம் கூட இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி சுவடி சேர்த்த பின்னாடி எந்தெந்த ஓலைகள்லாம் கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வெட்டிட்டு அனைத்து ஓலைகளுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டை உருவாக்குவாங்க. இப்போ ஒரு உத்தேசமான சுவடி கட்டு கிடைச்சிருது. ஆனால் இந்த சுவடி கட்டில் ரெண்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. முதலாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்படியாக கிடைச்ச ஓலையில் நம்ம வந்து நேரடியாக எழுத முடியாது. இந்த ஓலையோட மேற்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப சொரசொரப்பாக கடினமாக இருக்கும். இப்போ எழுத்தாணியை வச்சு எழுதணும் அப்படின்னா எழுத்தாணியை நகரவே நகராது, ரொம்ப கடுமையான மேற்பரப்பு அந்த ஓலையில் காணப்படும். ரெண்டாவதாக பனை ஓலைகளில் இயற்கையாகவே லிக்னைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் காணப்படுது. இந்த வேதிப்பொருள் தான் பனை ஓலையை வந்து தானாகவே சீக்கிரமாக மக்கி அழிஞ்சு போகிறதும் காரணமாக இருக்குது. அப்போது இந்த லிக்னைனை வெளியேற்றணும், அந்த பனை ஓலையோட மேற்பரப்பை சரி பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் எழுதக்கூடிய ஓலைகளை நம்மளால் உருவாக்க முடியும். இதுக்காக இந்த லிக்னைனை போக்குறேன் அப்படின்னு ஒரு பனை ஓலையை தூக்கி வெயிலில் போட்டிங்க அப்படின்னா அந்த பனை ஓலையில் இருக்கிற லிக்னைனும் போயிடும், அதே மாதிரி ஈரப்பதமும் முழுசாக வெளில போயிடும். அப்போது அந்த பனை ஓலையை பார்த்தீங்கன்னா நல்லா பொறிச்சு அப்பளம் மாதிரி இருக்கும். எழுத்தாணியை தூக்கி அதில் வச்சிங்கன்னா அப்படியே புழக்கு அப்படின்னு பொத்துக்கிட்டு உள்ளே போயிடும். அப்போ நம்ம லிக்னைனையும் வெளியேற்றணும், அத்தோடு சேர்த்து பனை ஓலையும் காப்பாற்றணும். அதனால் பனை ஓலையை வந்து நறுக்கி எடுத்து அதை வந்து ஓலை சூடியெல்லாம் சேர்த்த பின்னாடி அதை அப்படியே நிழலில் போட்டு தான் காய வைப்பாங்க, வெயிலில் நேரடியாக காய வைக்க மாட்டாங்க. இப்படி நிழலில் போட்டு காய வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த லிக்னைன் அந்த ஈரப்பதம்ங்கிறதெல்லாம் ரொம்ப மட்டுக்குள்ளே வந்த பின்னாடி அந்த பனை ஓலையை ரெண்டாம் கட்டமாக பதப்படுத்துவாங்க. இந்த ரெண்டாம் கட்டமாக பதப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் இருக்கிற அந்த நீர்த்தன்மைக்கு பதிலாக இன்னொரு நீர்த்தன்மையை உள்ளே அனுப்புவாங்க. அப்போ தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்த்தன்மை அப்படிங்கிறது வெளில வரும். அதனால் இரவு நேரத்தில் பனியில் வந்து ஓலைச்சுவடியை போடுவாங்க, அல்லது வைக்கப்போர் வந்து கொஞ்சம் உள்ளே ஈரமாக இருக்கும் அந்த பகுதியில் இந்த ஓலைச்சுவடியை வைப்பாங்க, அல்லது நல்லெண்ணெயில் போடுவாங்க, அல்லது சேத்துல போட்டு புதைச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நபரும் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஓலைச்சுவடி தேவையோ அதற்கேற்ற வகையில் இந்த ரெண்டாம் கட்ட படிநிலையை வந்து மேற்கொள்வாங்க. இதுலேயும் நம்ம ஒரிசா பக்கம்லாம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து அரிசி கஞ்சியில் போட்டு ஊற வைக்கிறாங்க, மஞ்சத்தூளில் ஊற வைக்கிறாங்க அப்படிங்கிற புது முறைகள்லாம் நமக்கு காண கிடைக்குது. உலகத்தின் பல்வேறு நாடுகள்லையும் பல்வேறு முறையில் வந்து இந்த ரெண்டாம் கட்டம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது. இந்த ரெண்டாம் கட்டம் முடிகிறப்ப தான் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய அந்த லிக்னைன் அப்படிங்கிற பொருள் வெளியேற்றப்படுது. இந்த முறையை நம்ம வந்து மேற்கொள்கிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுலேருந்து கைப்பக்குவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தனி நபரோட விருப்பு விருப்பை பொறுத்து தான் அந்த ஓலைச்சுவடிங்கிறது தீர்மானிக்கப்படுது. உதாரணமாக வந்து பணியில் வந்து ஓலைச்சுவடியை போடுறாங்க அப்படின்னா மணிக்கணக்காக ஓலைச்சுவடியை பனியில் போடணும். அதே சமயம் ஓலைச்சுவடியை வந்து அடுப்பில் போட்டு அவிக்கிறாங்க அப்படின்னா அதிகபட்சமே 30 நிமிஷம் அவிச்சா போதும். ஆக மொத்தம் அந்த ஓலைச்சுவடி வந்து பதமாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வல்லுநர் பார்த்தா மட்டும்தான் அந்த பதத்தை வந்து அவரால் தெரிஞ்சிக்க முடியும். இப்படியாக ரெண்டாம் கட்டமாக பதப்படுத்தப்பட்ட அந்த ஓலைச்சுவடி இருக்கு இல்லைங்களா, இந்த ஓலைச்சுவடியில் கூட அந்த மேல்பரப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சொரசொரன்னு இருக்கும். ஆனால் அந்த ஓலைச்சுவடியை நீங்கள் கையிலேயே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு துணியை கையில் எடுத்தீங்கன்னா அந்த துணி எப்படி ரெண்டு பக்கமும் தோண்டு கிடக்கும், அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தோண்டு கிடக்கும், நேராக வந்து நிற்காது. இப்படியாக இருக்கக்கூடிய அந்த துவளக்கூடிய ஓலைச்சுவடி அப்படியே எடுத்து அதனுடைய மேல் பக்கத்தில் ஒரு வளவளப்பான கூழாங்கல்லையோ அல்லது ஒரு சங்கையோ வச்சு அப்படியே தேய்ப்பாங்க. தேய்க்கிறப்ப என்னாகும்னா ஓலைச்சுவடி மேலே இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்பான பகுதி அப்படிங்கிறது அப்படியே அமைஞ்சி போயிட்டு அந்த ஓலைச்சுவடிய மேற்பரப்பு ரொம்ப வளவளப்பான மேற்பரப்பாக மாறும். இப்படியாக ரெண்டாவது கட்டத்தில் பதப்படுத்தி மேலே வந்து தேய்க்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளை திரும்பவும் வந்து நிழலில் காய வைப்பாங்க. இப்போ நமக்கு கிடைக்கிற ஓலைச்சுவடியை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தகடு மாதிரி இருக்கும்,
கையில் தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னா ஒரு தகடு எப்படி நிற்கும், ஒரு உலோக தகடு எப்படி நிற்குமோ அந்த மாதிரி அந்த ஓலைச்சுவடி நிற்கும். அப்போ இந்த ஓலைங்கிறது வந்து ஒரு சுவடி கட்டா மாத்துறதுக்கான ஒரு நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 100 ஓலை 200 ஓலை இருக்கக்கூடிய ஒரு சுவடி கட்டு வேணும் அப்படின்னா ஒரு மர சட்டத்தை எடுத்து அந்த சுவடி வந்து எந்த அளவில் இருக்கோ அதே அளவுக்கு அந்த மரத்தை நறுக்கி ஒரு துண்டை மேலேயும் இன்னொரு துண்டை கீழேயும் வச்சு அந்த கட்டை வந்து வடிவமைப்பாங்க. இப்படியாக ஓலைச்சுவடிக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த மரத்துண்டுக்கு சட்டம் அப்படின்னு பேரு. மரத்துக்கு பதிலாக உலோகத்திலையும் யானை தந்தத்திலையும் கூட இந்த சட்டங்கள் செய்யப்படுது. இந்த சட்டம்னா அந்த ஓலைச்சுவடி கட்டை வந்து அப்படியே ஒரு நிலையான ஒரு பொருளாக மாற்றுது. இப்போ ஒருவேளை வந்து ஒரு 10 சுவடி தான் இருக்கு, 5 சுவடி தான் இருக்குது, 3 சுவடி தான் ஒரு கட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்காக எல்லாம் வந்து மரத்தை அறுத்து அதுக்காக சட்டம் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த காணொலியோட ஆரம்பத்தில் சொன்னேன், சில குறிப்பிட்ட ஓலைகள் வந்து அதில் ஈர்க்குச்சி வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், அது வந்து ஈர்க்குச்சியோடவே போட்டு அவிப்பாங்க அப்படின்னு. அப்படியாக ஈர்க்குச்சியோடவே போட்டு அவிக்கப்பட்ட ஓலையை எடுத்து அந்த ஓலையை முதலாவது ஓலையாக வச்சு இந்த சின்ன சுவடி கட்டெல்லாம் அவங்க எழுதுவாங்க. அப்படி எழுதுறப்போ முதலாவது ஓலையில் இருக்கக்கூடிய அந்த ஈர்க்குச்சியே இந்த கட்டை வந்து ரொம்ப அப்படி நேரான ஒரு கட்டாக மாற்றிடும். அந்த மாதிரியான சின்ன கட்டுகளுக்கு சட்டம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய நோட்டு புத்தகங்கள்லையும் மேலே அட்டை இருக்குது, உள்ள காகிதம் இருக்குது, கீழே அட்டை இருக்குது. ஆனால் அதனுடைய ஒரு பகுதியில் வந்து ஓரமாக பைண்ட் செய்யப்பட்டிருக்கும். அந்த பைண்டிங் தான் இந்த அட்டையையும் அந்த தாள்களையும் ஒன்றா சேர்க்குது. ஓலைச்சுவடியில் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து சட்டம் இருக்குது, நடுவில் வந்து ஓலைச்சுவடிகள் இருக்குது, கீழே வந்து திருப்ப சட்டம் இருக்குது. இந்த ஓலைச்சுவடிகளையும் அந்த சட்டத்தையும் எது வந்து இணைக்குது, எப்படி அதெல்லாம் பைண்டிங் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு பைண்டிங் முறை இருந்திருக்கு. இப்போ நம்ம தாள்களை பைண்டிங் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அதுக்காக திட்டம் போட்டு அந்த தாள்களில் ஒரு ஓரப்பகுதியை மட்டும் எழுதாமல் ஓடணும். அந்த ஓரப்பகுதிக்கு வந்து மார்ஜின் அப்படின்னு பேர். ஓலைச்சுவடிகள்லையும் இந்த மார்ஜின் அப்படிங்கிற ஒரு முறை இருந்திருக்கு. ஜாதகம் எழுதக்கூடிய ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு ஜானை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ஓலைச்சுவடியை எடுத்து அதனுடைய அளவை வந்து 7 பங்காக பிரிப்பாங்க. பிரித்து முதல் 2 பங்கு கடைசி 2 பங்கு இடம் இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த இடத்த பார்த்து முதல் 2 பங்கில் நடு மையமாக பார்த்து ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு துளை போடுவாங்க. அதே மாதிரி தேவைப்பட்டதுன்னா கடைசி 2 பங்கு இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் நடுவில் ஒரு புள்ளி வச்சு ஒரு துளை போடுவாங்க. இப்படியாக ஓலைச்சுவடியில் போடப்படக்கூடிய அந்த துளைக்கு ஓலை கண் அப்படின்னு பேர். இந்த துளையை எப்படி போடுவாங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பள்ளமான ஒரு மரத்தை வச்சு அது மேலே ஓலைச்சுவடியை வச்சு எழுத்தாணியோட பின்பக்கத்தில் வந்து ஒரு கூர்மையான முனை இருக்கும், அதை வச்சு குத்துனாங்க அப்படின்னாலே அது வந்து ரொம்ப அழகாக வட்டமாக தான் உடையும். இப்படியாக ஓலைக்கண் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இந்த ஓலைக்கண்ணை வச்சு தான் அந்த ஓலைச்சுவடி வந்து நிலைநிறுத்தப்பட்டது. அதாவது வந்து ஒரு ஓலைச்சுவடியில் பார்த்தீங்கன்னா மேலே மரம், நடுவில் சுவடி, திருப்பி கீழே மரம், நடுவில் வந்து ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள ஒரு கயிறை விடுவாங்க. அந்த கயிறோட ஒரு மூலையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஈர்க்குச்சி கூடவே கொஞ்சம் ஓலையை விட்டு வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஓலையை மலை மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து நறுக்குவாங்க. நறுக்கி அந்த 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த கயிறை முடிச்சு போடுவாங்க. இப்படி உருவாக்கப்படக்கூடிய அந்த பகுதிக்கு கிளிமூக்கு அப்படின்னு பேர். இந்த கிளிமூக்கு என்ன பண்ணுன்னா அந்த கயிறு வந்து ஓலைச்சுவடியை விட்டு முழுசாக வெளில வராத மாதிரி போய் அடைச்சிக்கும். இந்த கிளிமூக்குக்குள்ளே வந்து அந்த கயிறை கட்டி அந்த கயிறை வந்து சுவடிக்குள்ளே நுழைச்சி அந்த கயிறை வந்து ஓலைச்சுவடி முழுக்க அப்படியே சுற்றி வச்சுருவாங்க. இப்படியாக ஓலைச்சுவடி கட்டுங்கிறது உருவாக்கப்பட்டது. இதற்கு மாறாக சில ஓலைச்சுவடிகளில் 2 துளைகள் இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ 2வது துளையில் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஆணியை சொருகி வச்சுருவாங்க. அப்படி சொருகிறப்ப என்ன ஆகும்னா இந்த சுவடி கொஞ்சம் கூட கலையாமல் அப்படியே குத்தாக நிற்கும். ஒரு கட்டிடம் எப்படி வந்து நேராக நிற்குதோ அந்த மாதிரி நிற்கும். இப்படியாக ஓலைச்சுவடியில் வந்து ஆணியை சொருகி வைக்கக்கூடிய அந்த முறை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு கல்வி நிறுவனம், ஒரு மருத்துவ நிலையம் மாதிரியான இடங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஓலைச்சுவடிகளை வந்து அடுக்கி வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்படியாக ஓலைச்சுவடியில் குத்தி வைக்கப்பட்ட ஆணிக்கு சுல்லாணி அப்படின்னு பெயர். இப்போ எழுதப்படாத ஒரு ஓலைச்சுவடிங்கிறது தயார். இப்போ வந்து நம்ம ஏதாவது எழுதணும்னா ஒரு கடையில் போயிட்டு அண்ணன் எனக்கு ஒரு நோட்டு கொடுங்க அப்படின்னு எழுதாத ஒரு நோட்டை வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நோட்டு புத்தகம் தயாராக இருக்குது. அடுத்ததாக அந்த சட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓலைச்சுவடியோட சட்டம், அந்த ஓலைச்சுவடியோட அட்டை, அந்த சட்டத்து மேலே இந்த சுவடியில் இருக்கக்கூடிய பாடுபொருள் என்னவோ அது தொடர்பான விஷயங்கள்லாம் எழுதுவாங்க. உதாரணத்துக்கு மகாபாரதம் உள்ளே இருக்குது அப்படின்னா சங்கு சக்கரம் நாமத்தை வந்து இந்த சட்டத்து மேலே வரையிறதுங்கிறது ஒரு பொதுவான முறையாக இருந்திருக்கு. மருத்துவ நூல்கள் அப்படின்னா அந்த மருத்துவம் தொடர்பான படங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. எதுவுமே இல்லைன்னா அந்த ஓலைச்சுவடியில் என்ன பாடம் இருக்கோ அதோட பேரை எழுதுவாங்க. சம்பூர்ண ராமாயணம், ஜாதகம், வினோத ஜாலக்கண்ணாடி அப்படின்ட்டு அந்த நூலில் என்ன இருக்கோ அந்த பேரை வந்து இந்த சட்டத்தில் எழுதி வைப்பாங்க.
இதுக்கு பின்னாடி தான் ஓலைச்சுவடிகளை எழுதுகிற அந்த முறைங்கிறதே தொடங்க ஆரம்பிக்கும். ஓலைச்சுவடிகளில் மக்கள் எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல எழுத்தாணின்னா என்ன, ஆணியை வச்சு எப்படி எழுதுனாங்க, எழுத்தாணிகள் இருக்கக்கூடிய வகைகள்லாம் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பற்றியெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்.